வணக்கம். என் பெயர் நிதின் சீனிவாசன். நான் குயின்ஸ்டவுன் தொடக்கப்பள்ளியில் தொடக்க நிலை 5 படிக்கிறேன். நான் இப்போது கழுதைகளும் திருடர்களும் என்ற தலைப்பில் ஒரு சுவாரஸ்யமான கதையை கூறப்போகிறேன். ஒரு வியாபாரி ஒருவனுக்கு 2 கழுதைகள் இருந்தன. ஒன்று பழுப்பு நிற கழுதை, மற்றொன்று கருப்பு நிற கழுதை. அவன் பழுப்பு நிற கழுதையின் மீது தங்கு கட்டிகள் வைத்துள்ள மூட்டையும் கருப்பு நிற கழுதையின் மீது தானிய மூட்டையும் வைத்துக் கொண்டு 2 கழுதைகளுடன் சந்தைக்கு புறப்பட்டான். பழுப்பு நிற கழுதை தான் தான் உயர்ந்தவன். அதனால் தான் தன் எஜமான் தன் மீது தங்கு கட்டிகள் வைத்துள்ள மூட்டையை வைத்துள்ளார் என்று எண்ணி தற்பெருமை கொண்டது. அது கருப்பு நிற கழுதியிடம் சென்று, அடே எஜமான் உன் மீது தானியங்கள் தான் வைத்துள்ளார், ஆனால் என் மீதிலோ தங்க கட்டிகள் வைத்துள்ள மூட்டையே வைத்துள்ளார் என்று கருப்பு நிற கழுதியை கேலி செய்தது. கருப்பு நிற கழுதை எதையும் கண்டுகொள்ளவில்லை. அது தன் சுமையை பத்திரமாக வைத்துக் கொண்டு சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் பழுப்பு நிற கழுதையோ மீண்டும் மீண்டும் கருப்பு நிற கழுதையை கீறி செய்து கொண்டிருந்தது. திடீரென்று 2 திருடர்கள் கையில் ஆயுதங்களுடன் வியாபாரியையும் கழுதைகளையும் வழிமறித்தனர். வியாபாரி பயத்தில் நடுங்கினார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திருடர்கள் வியாபாரியை பக்கத்தில் இருந்த மரத்தில் கெட்டி வைத்தனர். பின்னர் அவர்கள் கழுதைகளின் மேல் உள்ள மூட்டைகளில் என்ன இருக்கிறது என்று பார்க்க விரைந்தனர். அவர்கள் கருப்பு நிற கழுதையிடம் சென்று, ச்சே தானியங்கள் தானா என்று கூறியதை விடுவித்தனர். பின்னர் அவர்கள் பழுப்பு நிற கழுதையிடம் சென்று மூட்டைகளை எடுக்க முயற்சித்தனர். ஆனால் பழுப்பு நிற கழுதையோ, ஐயோ என் மூட்டைகளில் தங்க கட்டிகள் அல்லவா என் எஜமான் வைத்திருக்கிறாள் என்று எண்ணி தன் பின்னங்கால்களால் திருடர்களை உதைக்க ஆரம்பித்தது. திருடர்கள் கோபம் அடைந்தார்கள். அவர்கள் தன் கைகளில் உள்ள ஆயுதங்களால் கழுதையின் கால்களை வெட்டினர். கழுதை வெளியால் பிடித்து கீழே சாய்ந்தது. திருடர்கள் எல்லா தங்க கட்டிகள் எடுத்து தப்பித்து ஓடிவிட்டனர். நான் எந்த தங்க கட்டிகளுக்காக என் நண்பனை கேலி செய்தேனோ அதே தங்க கட்டிகளுக்காக இப்போது என் கால்களை இழந்து தவிக்கிறேன் என்று பழுப்பு நிற கழுதை தனக்கு தானே வருந்தி கொண்டிருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால், நாம் உடைமைகளை வைத்து யாரையும் ஏதற்படுத்தவோ கேலி செய்யவோ கூடாது. நாம் எப்போதும் நல்லவர்களாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.